அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட இந்த வீடியோல வந்து ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்களின் ஃப்ரெண்ட்ஷிப் படத்தோட டீசர். ஸோ அந்த டீசர் வந்து என்ன மாதிரி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, அந்த டீசர் வந்து எவ்வளவு மக்களிடம் போய் சென்றடைஞ்சிருக்கு, எவ்வளவு மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனது கருத்தை, எனது வியூவை உங்க கூட வந்து ஷேர் பண்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டீசர் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மொழிகளில் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று ஹிந்தி, இன்னொன்று வந்து தெலுங்கு. ஸோ இதில் வந்து தமிழில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்தோட டீசர் வந்து பார்த்தவர்கள் வந்து 1.1 மில்லியன் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க இதுவரைக்கும், வித்தின் ஒன் டே. அதே மாதிரி ஹிந்தியில் வந்து வித்தின் ஒன் டே இதுவரைக்கும் வந்து 1.3 மில்லியன் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. தெலுங்கில் வந்து 600,000 பேர் வந்து இதுவரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட நியர் டு 3M மக்களுக்கு கிட்ட வந்து இதுவரைக்கும் பார்த்துருக்காங்க வித்தின் ஒன் டே கேப். ஸோ இது வந்து ஒரு பெரியதொரு விடயம். ஒரு டெபியூட் ஆக்ட்ரஸுக்கு இப்படி வந்து ஒரு அவங்களுடைய டீசரை வந்து இவ்வளோ மக்களையும் சென்றடைந்தது வந்து ஒரு பெரிய பெரியதொரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் மாதிரி தான். அடுத்தது வந்து இந்த ட்ரெண்டிங் எல்லாம் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆச்சு, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆச்சு. ட்விட்டரில் வந்து இன்றைக்கி மார்னிங் நான் பார்க்கக்குள்ள என்னோடய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ப்ரோதர் ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, நானும் பார்த்தேன், இந்தியாவில் வந்து ட்ரெண்டிங் வந்து நம்பர் டூவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்துச்சு. ஸோ இப்படி ட்ரெண்டிங் எல்லாம் வேறு லெவலில் போய் கொண்டு இருந்துச்சு. ஸோ இந்த டீசர் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட பல மக்களும் சென்றடைஞ்சிருக்கு, முக்கியமாக பல மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. ஸோ படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்கு. ஸோ சமர் வேறு லெவலில் இருக்க போது. ஸோ நானும் அவங்கள போல் நானும் காத்திருக்கிறேன், உங்களை போல் நானும் காத்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வந்த தகவல் அதுதான். இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்போ பாய்.